இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலமேலூர் ராமசாமி அவங்க கிச்சனில் தாங்க இருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபிலிப்பைன்ஸ் டெசர்ட்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம்மா? ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் அவசரத்துக்காக வாங்கிட்டோம். ஓகே, வெரி குட், சூப்பர். ரைட், நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் பண்ணாத டிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. ஸோ வந்துட்டு மஷ்ரூம் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு ஒரு சாகுட்டி பண்ணுவோம். கோவன் ஸ்டைலில் வந்துட்டு மஷ்ரூம் சாகுட்டி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கு. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி சாகுட்டி மசாலாவுக்கு வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி, ஃப்ரெஷ் பண்ண ஜிஞ்சரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் அண்டு பாப்பை சீடு, வெத கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெந்தயம், கிராம்பு, லவங்கம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கார்லிக் யூஸ் பண்ண போகிறோம், கோக்கனட் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், புளி தண்ணி, தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், வினிகர் அண்டு உப்பு, தேங்காய் எண்ணெய், காய் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, மஷ்ரூம் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இந்த வெங்காயம்லாம் வெட்டிக்கலாங்களா? வெட்டிக்கலாம். காய் கட் பண்ணியாச்சு இல்லை, அடுத்தது மசாலா அரைச்சிக்கிட்டு அப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட். ஜென்ரலாக நீங்கள் அந்த மஷ்ரூம் வச்சு என்ன மசாலா செய்யலாம்? மஷ்ரூம் மசாலான்னு போட்டு சும்மா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு செய்யறது தான். ஓகே, குட், ரைட். இப்போ பிலிப்பைன்ஸ் போய் கற்றுட்டு வந்த மாதிரி இப்போ இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வரவங்களுக்கு செஞ்சு தர போகிறீங்க. பிலிப்பைன்ஸ் போய் செஞ்சுதாங்க. ஓகே, ஓகே, ரெடி. பிலிப்பைன்ஸில் வந்து காரமாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, லெஸ் ஸ்பைசி ஃபுல்லாமே. ஃபாரினர்ஸ் எல்லாமே மிளகாயே கிடையாது அவங்களுக்கு. ஆமாம், ரிசால்ட்டு ஜிஞ்சர் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, கார்லிக் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் மிளகாயே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்லை. ஓகே, பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மசாலா என்னென்ன வேணையும், கொஞ்சம் ஜிஞ்சர், கார்லிக் ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம், சும்மா அந்த மாய்ஸ்சர் அந்த ஈரத்தன்மை இருக்குல்ல ஜிஞ்சரில், அது கொஞ்சம் அப்படியே வெறுக்கடாயில் போட்டு தடவுனீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை சில்லி இருக்கு இல்லையா, காஷ்மீரி சில்லி, இது கூட வெந்தயம், லைட்டாக வெந்தயம், வெத கொத்தமல்லி, பாப்பி சீடு, கருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பாப்பி சீடு பொரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ அதை வந்துட்டு வேறு ஒரு இதில் எடுத்துக்கலாம். வந்துட்டு கோகோனட் இருக்கு இல்லையா, கோகோனட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் இந்த தேங்காயும் அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும். கோவன் வினிகர் ஏன் யூஸ் பண்ணணும்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த வினிகர் வந்துட்டு சிட்ரிக்கு பேஸ் பண்ணி எடுக்கிறது. கோவன் வினிகர் வந்துட்டு நம்ம இளநீர் மரம் இருக்கு இல்லையா, தென்னை மரம், கோகோனட் ட்ரீ, அதில் வந்துட்டு நம்ம எப்படி பனங்களில் கல் இறக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி அதுலேருந்து எடுக்கிற டொட்டி, அதை வந்துட்டு நேச்சுரல் வேல வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது. ஸோ அது வந்துட்டு நல்ல ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக கோவன் வினிகர் வந்துட்டு அதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே எனர்ஜிக்கு லெவலில் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு அந்த கோவன் வினிகர், அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபீஸ்க்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மகிட்ட இல்லை அப்படின்றதுனால நம்ம ரெகுலர் வினிகர் யூஸ் பண்ணுறோம். மேபி உங்களுக்கு அது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் மாற்றிக்கலாம். மசாலா வறுத்துட்டோம், இந்த மசாலா ஆறட்டும், ஆறு வந்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே அந்த பேனை வச்சு நம்ம காயை வச்சு வெங்காயம் வதக்கிடலாம். சரிங்களா, இதிலே வைங்க. பேன்
பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு க்ரீன் கார்டமம் ரெண்டு க்ளோஸ் ஒரு நாலு க்ளோஸ் வந்துட்டு போட்டுட்டோம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் சரிங்களா. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜிஞ்சர் ஜூலியன் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக ஜிஞ்சர் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது அரைக்கும் போது இந்த அந்த மிளகா போட்டு அரைக்கணும். இது வந்து தாளிக்கும் போது பச்சை மிளகா பானி ரைட். வெங்காயம் நல்லா வதங்கட்டுமா, அதுக்குள்ளே அதை அரைச்சிக்கலாம் சரிங்களா. பேஸ்ட்டும் ரெடி, ஆனியனும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு மஷ்ரூமும் பொட்டேட்டோவும் ஆஃப் பாயில்டு இது ஓகேங்களா, அதை இதில் போட்டுருக்கோம். இதையும் நம்ம இந்த ஆயிலே கொஞ்சம் ஆஃப் டென்னாக இருக்கிறது வெல் டென்னாக ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் இதிலே வதக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, லைட்டாக மிளகாத்தூள், காரம் வந்துட்டு நம்ம காஷ்மீரி சில்லி வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால் காரத்துக்கு நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், அண்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆயிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, புளித்தண்ணி, லைட்டாக வினிகர், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். செமி கிரேவியாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், பகுதியில் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நல்லா கொதித்து அந்த ரோகன்லாம் வெளியில் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த டைமில் அடுப்பு வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆமாம், நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிங்க இல்லையா புதுசாக மஷ்ரூமில் எதாவது வேணும்னு சொல்லிட்டு, இப்போ உங்ககிட்ட இருந்த ரைஸில் வச்சு இந்த கிரேவி கொடுத்துருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்குது, பட் இது வந்து சாதத்தோட ரொட்டி அதுக்கு இன்னும் நல்லா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். மஷ்ரூம் சாகுட்டி தேவையான பொருட்கள் காஷ்மீரி மிளகாய், இஞ்சி, கருஞ்சீரகம், சீரகம், கசகசா, தனியா, வெந்தயம், கிராம்பு, லவங்கம், பூண்டு, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், புளி தண்ணீர், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், வினீகர், உப்பு, தேங்காய் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், வேக வைத்த மஷ்ரூம், வேக வைத்த உருளைக்கிழங்கு. செய்முறை: முதலில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் எண்ணெய் சேர்க்காமல் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்து வைக்கவும். அதே வாணலியில் எண்ணெய் சேர்க்காமல் காய்ந்த மிளகாய், வெந்தயம், தனியா, கசகசா, கருஞ்சீரகம், சீரகம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி ஆறவிடவும். அதே வாணலியில் தேங்காய் துருவலை சேர்த்து வதக்கி ஆறவிடவும். மற்றொரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். இதற்குள் மிக்சியில் வதக்கிய பொருட்களை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தண்ணீர் விட்டு விழுதாக அரைத்து வைக்கவும்.
வெங்காயம் நன்கு வதங்கியதும் வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் மஷ்ரூம் மஞ்சள் தூள் உப்பு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி புளி தண்ணீர் அரைத்த விழுது சேர்த்து வதக்கி பரிமாறவும். இப்பொழுது மஷ்ரூம் சாகுட்டி தயார். ரொம்ப நன்றி, நீங்கள் சொல்லி தந்தது. தேங்க்யூ ஸோ மச். வீவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக ரெண்டு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஒன்று ஃபிலிப்பினோ டெசர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவன் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு மஷ்ரூம் சாகுட்டி, ரெண்டுமே பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிகழ்ச்சி பார்த்தின ஃபீட்பேக்கோட உங்களோட டீட்டெயில்ஸும் இன்க்ளூட் பண்ணி உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் புதுயுகம் டிவி N25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஈக்காட்டு தாங்கள் சென்னை 632 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஃபீட்பேக் அட் புதுயுகம் டிவிக்கு மெயில் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா 9447-98362 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட எண்ணங்களை பகிர்ந்துக்கலாம். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.